வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடு ஒரு மலை இருக்குது. அந்த மலை சைடு வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அங்கே வந்து புறா, லவ் பேர்ட்ஸு, அப்புறம் கோழி, பூனை, அப்புறம் முயல், இதுமாரிலாம் எல்லாம் வளர்க்குறாங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒரு அடி அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புறா இங்கே நிற்கிது. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம சொன்ன முயலி எலிலாம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வீடியோ முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே புறாலாம் சாப்பிட்டு போயிடுச்சு. மேலே கீழே கொஞ்சோண்டு தான் இருக்குது. மேலே பசங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படி பார்த்துட்டு இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க நல்லா பெருசு பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதுனா குட்டி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க ஒரு குட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்ப்போம். இங்க வந்து மரம்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. ப்ரோ இங்கே தான் சொன்னேன், நம்ம முயல் குட்டிங்களா. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், அது ஒரு முயல் குட்டி. இதை பாருங்கள், அப்படியே இது ஃபுல்லாக முயல் குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட் வச்சு தான் காமிக்கணும், ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே வந்து மலைக்கு மேலே வந்து முருகர் இருக்காரு. நம்ம அவரை அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு கிளிப் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் படிக்கட்டில் தான் ஏறி போயிட்டுருக்கேன், அந்த கிளிப்பே ஆட் பண்ணுறேன். முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அங்கே பாருங்கள் ரொம்ப மேலே வந்துட்டேன் நான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இங்கே உட்காந்துட்டுருக்கேன் கல் மேலே. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு மூச்சு வாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மலை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இங்கே வந்து இங்க மேலே ஏறுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போகணும். என்னடா நீ மட்டும் வந்திருக்க, எப்படி உன வீட்டில் தனியாக ஒருத்தங்கன்னு கேக் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் அண்ணன் கூட தான் வந்திருக்கேன். எல்லோரும் கீழே வந்துட்டுருக்காங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா அப்படியே மலைக்கு பின்னாடி கடல் இருக்க மாதிரி தெரியும். இன்னும் கூட மேலே போனால் சூப்பராக தெரியும் ஃப்ரெண்ட். என்னால் பேச முடியல, அதான் மூச்சு வாங்கி வாங்கி பேசுகிறேன். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி போயிட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே இங்கே ஒரு தடவை வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே போயிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் வந்து நம்மளை விட ஹைட்டாக இருக்காரு. சொல்லப்போனால் நல்லா காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வந்தீங்கன்னா நல்லா மேலேருந்து வரத்துக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். நம்ம முருகர் தோர்க்கார் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. வேல் கூட தோர்க்கு. அப்படியே நம்ம சைடு விஷுவல்லாம் இன்னும் நல்லா கிளியராக பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சைடு விஷுவல்லாம் வேறு மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்கும். எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதான் உங்களுக்கு சத்தம் கேட்குது.
பாடி வந்தாச்சு 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 வந்தாச்சுயா. அவ்வளோதான், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒரு அடி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.